நூல் விமர்சனம் பகுதிக்காக முதுமையும் சுகமே என்கிற ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே எளியவன் நாராயணமூர்த்தி பெருமிதம் கொள்கிறேன் அன்பான அறிவலை நேயர்களே இந்தியாவில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கடந்த தலைமுறை வரை நிலவி வந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை குறைந்து இன்றைக்கு தனி குடும்பங்கள் பெருகிவிட்டன இதனால் சொந்த ஊரிலும் கிராமங்களிலும் முதியவர்கள் தனித்து வாழ நேரிடுகிறது இன்னொரு புறம் பார்த்தால் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போவதால் வீட்டில் உள்ள பெரியவர்களை நேரம் செலவழித்து கவனித்துக்கொள்ள கொள்ள முடிவதில்லை இந்த பின்னணியில் உடல் நலிவடையும் வயதில் முதியவர்களால் உரிய கவனிப்பை பெற இயலாமல் போகிறது வயது கூட கூட பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அவர்களுக்கு எட்டி பார்க்கிறது உரிய நேரத்தில் கவனித்து சிகிச்சை பெற வேண்டும் எனவே முதியோர் நலம் என்பது இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒன்று இதற்காக எழுதப்பட்ட நூல்தான் மருத்துவர் அசோக் அவர்கள் நம் நாமக்கல் மாவட்டம் பழையபாளையம் ஊரை சேர்ந்த மிகச்சிறந்த மருத்துவர் அசோக் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது முதுமையும் சுகமே இந்து தமிழ் திசை நாளிதழில் இது தொடராக வெளிவந்தது தொடராக வந்த காலத்திலேயே நல்ல வரவேற்பை பெற்ற இந்த செய்திகள் இப்பொழுது புத்தமாக மாறியுள்ளது முதியோர் நல மருத்துவம் என்பது இந்தியாவில் இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிற ஒரு புதிய மருத்துவ பிரிவு முதியவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மேம்பட்ட வகையில் சிகிச்சை அளிக்க முதியோர் நல மருத்துவம் உதவுகிறது அதன் அடிப்படைகள் என்ன அறிந்து கொள்வதற்கு இந்த நூலை நாம் வாசிக்கலாம் ஏழையோ பணக்காரரோ முதுமை காலம் அவ்வளவு மகிழ்ச்சிகரமான காலமாக அமைவதில்லை வயது அதிகரிக்கும் பொழுது துயரத்தின் அடர்த்தியும் பருமனும் கூட அதிகரித்து கொண்டேதான் போகின்றன கூட்டுக்குடித்தன சிதைவு வசதியின்மை தொழில்சார் மன அழுத்தம் வெளிநாட்டு வேலை இணக்கமற்ற இணை நோய்கள் இப்படி பல காரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆனாலும் கூட சிந்தித்து பார்த்தால் உண்மை சுடும் வரட்டு கௌரவம் பொறுப்பின்மை சுயநலம் போன்ற காரணங்களே முதியவர்கள் அடைகிற துயரங்களுக்கு காரணமாக இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கட்டமைக்க நிலைநிறுத்த தூண்களாய் வாழ்ந்த முதியவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் சரியை விட்டுவிடக்கூடாது என்கிற எண்ணத்தின் விளைவாக இந்த நூல் எழுந்திருக்கிறது முதியவர்கள் வாழும் காலம் வரை கௌரவமாய் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமைதானே முதுமை நம் அனைவருக்கும் பொதுவானது தானே அதனால் புரிந்து கொண்டு செயல்படுவோம் என்று இந்த நூலாசிரியர் நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் இருபத்தைந்து தலைப்புகள் சின்ன சின்ன கட்டுரைகள் தொண்ணூற்றி ஆறு பக்கங்களில் அற்புதமான வாழ்வியலை நமக்கு தருகிற இந்த நூல் நாம் அனைவருமே வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு நூலாக என் மனதுக்கு படுகிறது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது தூண்கள் என்கிற வார்த்தை முதியவர்களுக்கான நல்லதொரு அடைமொழி அரைவயிறு தரும் ஆற்றல் என்று ஒரு கட்டுரை தவளைகளை கொண்டு ஆராய்ச்சி செய்கிற ஆய்வுக்கூடத்திலே இந்த ஆராய்ச்சி தந்த விசித்திரமான முடிவு அது சத்தான சரிவிகித உணவை முழுவயிரும் வயிறுமுட்ட கொடுக்கப்பட்ட எடுத்துக்கொண்ட எலிகள் முப்பது மாதங்களில் மறைந்து விட்டதாம் ஆனால் அதே சத்தான சரிவிகித உணவை அரை வயிறு மட்டும் உண்ட எலிகள் அறுபது மாதங்கள் வரை உயிரோடும் வலிமையோடும் இருந்ததாக அந்த ஆய்வின் முடிவுகள் சொன்னதாம் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் தானே என்று அந்த கட்டுரை ஒரு வினா எழுப்புகிறது உடல் நிகழ்கிற மாற்றங்களை உணர்ந்து கொண்டால் நாம் முதுமையில் மிகச்சிறப்பான உடல்நலத்தை பேண இயலும் அது ஒரு மழைக்காலம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஆற்றின் மறுக்கரைக்கு செல்வதற்கு ஆற்றின் மேல் ஒரு பழைய மரப்பாலம் இருந்தது அந்த மரப்பாலத்தில் பேரனும் தாத்தாவும் செல்கிறார்கள் காற்றில் பாலம் ஆடுகிறது என் கைகளை பிடித்துக்கொள் என தாத்தா பேரனிடம் சொல்லுகிறார் மாட்டேன் நீங்கள் என் கைகளை பிடித்து ஏன் என்னை பிடித்து சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பேரன் பிறகு தாத்தா நான் உங்கள் கையை பிடித்தால் காற்றின் வேகத்தில் மரப்பாலத்தின் ஆட்டத்தில் என்னுடைய கையின் பிடிமானம் தளர்ந்துவிடும் ஆனால் நீங்கள் என் கைகளை பற்றி கொண்டால் எந்த சூழலிலும் நீங்கள் என்னை விட்டுவிட மாட்டீர்கள் என்கிறான் அப்போது தாத்தாவின் கண்கள் பெருமிதத்தில் நனைந்தன பேரனின் நம்பிக்கை கண்டு அவருடைய உள்ளம் வானத்துப் பறவையாய் லேசானது இதுதான் முதுமையால் முதியவர்களால் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கிற மாபெரும் நன்மை இதை உணர்ந்த அனைவரும் முதுமை பருவத்தை அவர்கள் கடப்பதற்கு துணை நிற்க வேண்டும் இருபத்தைந்து கட்டுரைகளும் எவ்வளவு கவனமாக செதுக்கப்பட்டிருக்கிறது தூக்கம் குறைந்த முதியவர்களுக்கு தூக்கத்தை வரவிப்பது எப்படி ஞாபக மனதி நோயினால் சிரமப்படுபவர்களுக்கு அந்த வாய்ப்பை தவிர்ப்பது எப்படி மூளையை தாக்குகிற நடுக்குவாதம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் பக்கவாதம் விலகி போக எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் மனசுக்கு தேவையான மருந்து மன அழுத்தம் குறைக்க வேண்டும் முடக்கும் மூட்டு வழியை வெல்ல வேண்டும் உணவால் எலும்பை பலப்படுத்தலாம் வயிறு என்கிற மந்திரப்பெட்டி வயிற்றுக்கும் உணவே மருந்து இதயம் என்ன இரும்பா மாரடைப்பை தடுக்க செய்ய வேண்டியதென்ன வெறும் காற்றடைத்த பையல்ல நம் உடல் நுரையீரல் பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டும் உயிர் மூச்சுக்கு உதவுமாறு இந்த கட்டுரைகள் மிக 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 சிறப்பாக அமைந்திருக்கிறது நான் சொன்னவை மிக சில கருத்துகள் நூலை நேரடியாக வாசிக்கும்போது இந்த பயன் அனுபவத்தை ஒவ்வொருவர் வாழ்விலும் நாம் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இருக்கும் அறிவலை வாயிலாக டாக்டர் சி அசோக் அவர்கள் எழுதிய முதுமையும் சுகமே என்கிற நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்